கார்த்திகை தீபமும் சபரிமலை மகரஜோதி தரிசனமும் இறைவனை ஒளி வடிவமாக காணக்கூடிய ஒரு முக்கிய விழாக்களாக இருக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, இறைவனால் வருவிக்க உற்றவர் மட்டுமல்ல, இறைவன் இதோ என்கின்ற ஒரு சரியான பாதையை காண்பித்தவர் தான் வள்ளலார் அவர்கள். அதனால தானே இப்படி சொன்னாங்க, கல்லுக்குள்ளும் செம்புக்குள்ளும் காண முடியா கடவுள் தன்னை கருணைக்குள்ளே காண முடியும் என்று சொன்னாரே வள்ளலார் அவர்கள். அனைத்து உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் நீதியை சொன்ன ஒரு இடம் மனுமுறை கண்ட வாசகம். ஆனால் நாம் எந்த ஒரு உயிரையும் உருவாக்கவில்லை, பிறகு அந்த உடலிலிருந்து உயிரை எடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒரு உயிரற்ற காய்கறிகள் போல தோலுரித்து தொங்கப்படுவது என்பது நியாயம்தானா? மதம் மாறும் மனிதா சற்றே உன் மனம் மாறினாயா? மதம் மாறும் மனிதா சற்றே உன் மனம் மாறினாயா? உயிர்கள் நமக்கு உணவா? உயிர்கள் நமக்கு எந்த சூழலிலும் உணவா? சற்றே நாம் யோசிக்க வேண்டும். புலால் தின்னும் பெரும்பாவம் சிறு புண்ணியம் செய்தால் தீர்ந்திடுமோ? புலால் தின்னும் பெரும்பாவம் சிறு புண்ணியம் செய்தால் தீர்ந்திடுமோ? வாரம் ஒரு நாள் விரதம் இருப்பீர், அதில் மாமிசம் விளக்கி உண்டிடுவீர் என்று சொல்கிறார் வள்ளலார் அவர்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், பொற்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொற்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எமக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எமக்கருளும் தெய்வம், திருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நன்னாளிலே ஒரு தர்மசாலை திறக்கக்கூடிய இந்த கும்பகோணம் மண்ணிலே இந்த சிறுவனுக்கும் ஆண்டோர் சபையிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அனைவருக்கும் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் முதலிலே வணக்கங்கள். வள்ளலார் வகுத்த சன்மார்க்கம் இந்த சிறுவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இந்த தமிழ் மண்ணிலே பல மதம் பல சமயங்கள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையிலே வள்ளலார் ஏன் தேவைப்படுகிறார், எந்த இடத்திலே தேவைப்படுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும். மனித ஒரு உரிமைக்கும் அந்த மனித நேயத்தையும் உயிர் நேயத்தையும் காலம் கடந்து வரலாறு கடந்து வள்ளுவர் தொடங்கி அனைத்து தமிழ் மக்களும் எடுத்து ஏம்பியிருக்கிறார்கள். ஆனால் வள்ளலார் அவர்கள் உயிர் நேயத்தை பாமர மக்களுடைய மனதிலும் எடுத்து சென்றிருக்கிறார் என்பதுதான் மிக நிதர்சனமான ஒரு உண்மை. மக்களிடம் புறையோடி கிடந்த அந்த சாதி சமய வேறுபாடுகளை வருண எல்லாத்தையும் எடுத்துவிட்டு இங்கே அனைவரும் சமம், ஆண் பெண் என்கின்ற வேற்றுமை கிடையாது, இங்கே சாதி சமயங்கள் என்கின்ற எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது, அப்படி அனைத்து
ஒரு உயிர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு சமமான பாதையை தந்தவர்தான் வள்ளலார் அவர்கள். அவருடைய நோக்கம் அப்படி இருந்தது. வள்ளலார் யார்? மூச்சுக்கு மூச்சு உயிர் இறக்கம், முழு மூச்சாய் மூட நம்பிக்கை எதிர்ப்பு, பேச்சுக்கு பேச்சு புலால் மறுப்பு, சிந்தனையில் எப்போதும் திரு அருட்பா, சிந்துகின்ற மொழியெல்லாம் தித்திக்கும் அப்ப. அவர் தான் வள்ளலார் இல்லைங்களா? அவருடைய பாடல்களை படிக்கும் பொழுதே தேன் வந்து பால் கலந்து அப்படி அந்த தேனை ருசிக்கக்கூடிய சுவை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு திருவருட்பாவுடைய பாடல்கள் இருக்கும். கருணையினுடைய மறு வடிவம் தானே வள்ளலார். அதனால் தானே என் உயிர் தான் உயிர், இரக்கம்தான் ஒன்றரே இரண்டில்லை, இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும் என்று சொல்கிறார். என்னுடைய உயிரும் என்னுடைய இரக்கமும் ஒன்று தானே, இரண்டும் வேறு வேறு அல்ல. ஒருவேளை இரக்கம் என்னை விட்டு நீங்கினால் அப்பொழுதே சொல்கிறார் என்னுடைய உயிரும் என்னை விட்டு நீங்கும். இப்படி ஒரு சீர்திருத்தத்தை சொன்ன தலைவரை நான் பார்க்க முடியுமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதனால தானே வள்ளலார் இப்படி சொன்னார், இருளாமை உரல் வேண்டும், என எடுத்தால் சுகம் வாய்ந்திடல் வேண்டும், எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும். அருட்பாவினுடைய உயிர் மூச்சே அங்கே தானே இருக்குது. எந்த ஒரு உயிரும் இன்பம் அடையக்கூடிய ஒரு தத்துவத்தை சொன்னதுதான் வள்ளலாருடைய சித்தாந்தம். சரிங்க, தலைப்புக்கு வரலாம். வள்ளலார் வகுத்த சன்மார்க்கம். சமரசம் என்பது எல்லா நிலைகளிலிருந்தும் ஒரு மேன்மையான ஒரு பொருளை சொல்வது. சுத்தம் என்பது அனைத்திற்கும் ஒரு மேன்மையான ஒன்று, எந்த ஒரு வேற்றுமையுமே பார்க்காது. சன்மார்க்கத்திலே முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய விடயம் சாதி மதம் கலப்பு இல்லாதது என்பதுதான் அதனுடைய முதல் சீர்திருத்தமாக இருக்கிறது. இறைவனை சென்றடையக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நேர்த்தியான ஒரு நெறியை ஒரு வழியை சொன்னவர் தான் வள்ளலார் அவர்கள். அதனால் தானே சன்மார்க்கம் நன்மார்க்கம் என்று சொல்கிறோம். நிறைய சமயங்கள் இருக்கு, நிறைய மதங்கள் இருக்கு, ஆனால் வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கணும்? வள்ளலார் வகுத்த சன்மார்க்கம் என்ன சொல்கிறது? இருக்கக்கூடிய மதங்களை இருக்கக்கூடிய சமயங்களை எடுத்துவிட்டு இது ஒரு புது மார்க்கமா அதற்கு பதிலாக என்றால் இல்லை. நம்ம அப்படிதான் வள்ளலாரை புரிஞ்சு வச்சிருக்கோம். வள்ளலார் என்பவர் ஒரு சமயம் சார்ந்த ஒரு கருத்துக்களை சொன்னவர். சமய கட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறோம் அவரை. எப்பொழுது அதிலிருந்து விடுவிக்கும் பொழுது மட்டும்தான் வள்ளலார் அனைத்து மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். வள்ளலாருக்கும் மக்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி ஏன் தெரியுங்களா? அவர் ஒரு சாமியார், ஒரு தெய்வம் சொன்ன ஒரு சமயம் சார்ந்த ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை இப்படி தான் வழிபட வேண்டும். இடையிலே வடலூர் சென்றிருந்தோம். வடலூர் செல்லும் பொழுது அந்த ஜோதி தரிசனத்தில் நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். ஆனால் அனைத்து மக்களும் எதற்காக அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று நான் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்திருங்க. அந்த இறைவன் எனக்கு நிறைய கொடுக்குறாங்க, அந்த இறைவன் எனக்கு நான் கல்வி கேட்குறேன் கொடுக்குறாங்க, எல்லா செல்வத்தை கேட்க கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி எழுந்துச்சு, ஒருவேளை தெய்வத்தை நம்ம ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவோம்ல, தெய்வத்தை நம்ம மாத்திட்டு வள்ளலாரை இறக்கிட்டோமோன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. அம்மா இவங்க கருத்து சொல்லியிருக்காங்க, இந்தமாரி வந்து உயிரிழக்க வச்சிங்க, ஜீவகாரணி இருக்கணும், அனைத்து கடவுள் வழிபாடெல்லாம் விட்டுட்டு ஒளி வழிபாடு வாங்க, அதுதான் உண்மையான சிறந்த ஒரு வழிபாடு, அதைத்தான் இந்த மண்ணிலேருந்து அழுத்தம் திருத்தமாக இந்த வள்ளலார் சொல்லியிருக்கிறார்னு சொன்னேன். அப்படியாப்பா, எனக்கு தெரியாதே. அப்போ வள்ளலாரை நாம் வணங்கக்கூடிய விதம் இங்கே வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் வள்ளலார் சொன்ன வழிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா, மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறாரா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஒரு சன்மார்க்கம்னு சொன்னாலே சத் மார்க்கம்னு சொல்லுவாங்க, ஒரு உண்மையான ஒரு வழிய உண்மையான ஒரு நெறிய சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனால் இப்போ இன்னைக்கு தர்மசாலை வடலூரில் திறந்திருக்காங்க, இந்த மண்ணிலும் இந்த கும்பகோணம் மண்ணிலும் தர்மசாலையெல்லாம் திறந்திருக்காங்க. இதற்கான தேவை என்ன? சாப்பாடு கொடுக்குறதுல என்ன சார் இருக்குது? சாப்பாடு பொருளில் அவ்வளோ என்ன பெரிய மாற்றம் வந்துட போதா? ஆனால் வள்ளலார் வாழ்ந்த காலம் எப்படி இருந்துச்சா? வள்ளலார் ஆட்சி நம்ம யோசித்து பார்க்கணும். 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய 7 பஞ்சம் சார், மிகப்பெரிய 7 பஞ்சம், 15 இலக்கத்திற்கும் மேலாக மக்கள் இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த நூற்றாண்டினுடைய கடைப்பகுதியிலே கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இறந்தார்கள். எதற்காக? பசியாலும் பட்டினியாலும் மட்டுமே இந்த மக்கள் இருந்தார்கள். அப்ப அதிலிருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு தேவை அந்த இடத்துல வள்ளலாருக்கு இருந்துச்சு.
இன்று அந்த தேவை இருக்கிறதா? நீங்க நிறைய இடத்துல அன்னதானம் போடுறாங்க, அதற்கான தேவை அதிகமாயிட்டுச்சு. இன்றும் அந்த தர்மசாலை என்பது தேவைப்படுகிறதா? இன்றைக்கு கூட ஒருவேளைக்கும் உணவு கூட கிடைக்காத எத்தனையோ மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஒருவேளை உணவையாவது கொடுத்து அவருடைய உள்ளமும் மகிழும் பாருங்க, கண்களும் மகிழும் பாருங்க. அந்த கருணையில் தான் இறைவன் இருக்கிறார் என்று சொன்னவர் பெயர்தான் வள்ளலார். மறந்துட முடியுமா? அப்படிப்பட்ட ஜீவகாருண்யத்தை சொன்னதுதான் சன்மார்க். பசி என்பது அவ்வளவு வேதனையான ஒண்ணா தம்பி? நீங்க மேடை ஏறி சொல்றீங்க, வறுமை ஏற்பட்டுச்சு, நாங்க பசிங்கிற சாப்பாடு போடுறோம், எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பசி என்கின்ற நெருப்பானது ஏழை வயிற்றில் உடம்பில் பற்றி எரியும் பொழுது அதை ஆகாரம் கொண்டு அமிழ்ப்பதுதான் ஜீவகாரணம். பசி என்கின்ற ஒரு விஷ காற்றானது உடம்பிலே நாசியிலே சென்று உயிர் பிரியக்கூடிய வேளையிலே உணவு கொடுத்து ரட்சிப்பதுதான் ஜீவகாரணம். வள்ளலார் சொல்றாங்க, பசி என்னும் தேல் வயிற்றில் புகுந்து கொட்டும் பொழுது எப்படி கடுக்குமோ அப்படிப்பட்ட வேதனை தான் பசி அப்படின்னு சொல்ற. வெயிலேறி போகின்றதை இனி பசி என்னும் வேதனை வந்து சம்பவிக்குமே, எங்கே செல்வது, யாரை கேட்பது என்று வதை தெரியாமல் தீயில் விழுந்த ஈ போல துடிக்கிறானே ஏழை, அதற்கு பெயர் பசி அப்படின்னு சொல்றாங்க. வாய் விட்டு கேட்க நான் எழவில்லை. ஏன்னா ஒருத்தன் உணவு கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவருடைய உடலும் அவருடைய உள்ளமும் கலங்கி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த நிலையை உணர்ந்து அவரை கேட்காமலே உணவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவருக்கு பெயர் தான் வள்ளலார். வள்ளலார் அவர்களுடைய சிந்தனை திருவருட்பாவில் இப்படி சொல்லுவாங்க, எட்டரும் பொருளே, எட்டரும் பொருளே, திரு சிற்றம்பலத்தே இலகிய இறைவனே, உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர்களையா செய்தவிக்கிறார் என்றே, இட்ட ஒட்டிய உலகில் பொருள் உளம் பகீரென்று நடுக்குட்டேன், இட்டைய உலகில் என் உள்ளம் நடுங்குவது இயல்பேன்னு சொன்னார். அவங்கள பார்க்கிறாங்க, பார்க்கும் பொழுது இப்படி பசியால நிற்கிறாங்களே, அந்த செய்தியை நம்ம கேட்கிறப்போ நம்ம பார்க்கிறோம், ஒருத்தங்க பசியா நிற்கிறாங்க, அவங்க உணவு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால வருத்தப்படுறது பெரிய வருத்தம் இல்லை. ஆனால் பசியால இத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்கும் பொழுது ஒரு உள்ளம் நடுங்கிய நடுக்கம், அந்த நடுக்கத்திற்கு பெயர் வள்ளலாம். அந்த நடுக்கத்திற்கு பெயர் தான் வள்ளலாம். பட்டோட பணியோட திரிகின்ற தெருவில் பசியோடு வந்தாரை பார்க்கவும் நேரீர், பட்டினி கிடப்பாரை பார்க்கவும் நேரீர், பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நினைவீர் என்று சொன்னார் வள்ளலார் அவர்கள். இழுக்கும் மூச்சு இரு நொடிக்குள் போய்விடும், அருந்தும் உணவு உண்ணும் உணவு கூடி உண்ணும் உணவு ஓர் நாளுக்குள் சென்று விடும், அருந்தும் குடிநீர் இருநொடிக்குள் சென்று விடும், உடுத்தும் ஆடை ஓராண்டோ இரண்டு ஆண்டோ. என்ன நிலையா அந்த உலகத்தில் இருக்குது? எனக்கு தேவை என்பது இந்த வட்டத்திற்குள்ளே எதையும் எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றை இயலாதவருக்கும் சற்றே கொடுத்து உதவ வேண்டும். ஏழையுடைய வயிற்றை உண்ண நிரப்பு, இறைவனுடைய உண்டியலை பின்ன நிரப்பு என்கின்ற ஒரு செய்தி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வள்ளலாருடைய சித்தாந்தமாகவும் இருந்தது. அந்த பசி என்கின்ற வேதனை வந்துங்க மூன்று விதமா இருக்கு அப்படின்னு உள்ளதா சொல்றாங்க. ஒன்று ஜனன வேதனை, இன்னொன்று மரண வேதனை, இன்னொன்று நரக வேதனை. அது என்ன தம்பி, ஜனன வேதனை மரண வேதனை என்ன சொல்றீங்க? ஒரு தாய் பிரசவிக்க தன்னுடைய குழந்தையை பிரசவிக்கும் பொழுது எவ்வளவு வலியை ஏற்படுமோ அதனுடைய அளவும், தன்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் இழந்து அந்த இறக்கும் தருவாயிலே ஒரு மனிதன் அனைத்து உறுப்புகளும் இரத்த ஓட்டங்களும் சீராக செயல்படாமல் இதயம் தடைபட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வலியும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களும் என்னையா வாழ்க்கை என்று அத்துணை நரகத்தினுடைய வேதனையும், இந்த மூன்று வேதனையும் ஒருங்கே சேரக்கூடிய ஒரு இடம் என்றால் அதுதான் பசி. எந்த அளவிற்குமான ஒரு நல்ல சிந்தனையை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறோம் என்பதை நினைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும், நானும் பெருமைப்பட வேண்டும். பசி என்கிறது அவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் இல்லை, அதற்கான ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. வள்ளலார் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்ன நிகழ்வு தெரியுங்களா? ஆட்டை பலியிடுவதற்காக ஒரு கூட்டம் அங்கே கூடியிருக்கிறது. அந்த இடத்துல நம்ம வள்ளலார் போய் நிற்கிறாங்க, நின்றுட்டு தன்னுடைய ஜீவகாரண்ய கோட்பாடுகளை சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. வள்ளலார் இப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆட்டை பலியிட்டே ஆக வேண்டும், உங்களுக்கு ஆட்டை பலியிட்டே ஆக வேண்டும் எனில் அந்த ஆட்டிற்கு பதிலாக என்னை பலியிடுங்கள் என்று தன்னுடைய தலையை குனிந்து காட்ட அங்குள்ள அனைத்து மக்களுடைய மனமும் மாறி ஜீவகாரண்ய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள்.
அதன் மூலமாக நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்பது என்ன? அந்த ஆட்டிலே இருக்கக்கூடிய ஒரு உயிரும் வள்ளார் உடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த உயிரும் ஒன்றுதான் என்கின்ற சிந்தனை தான் இந்த மண்ணிலே மிக அழுத்தமாக வெளிப்படுகிறது. நம்ம சன்மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் என்ன தெரியுங்களா? ஒளி வழிபாடு. இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு நேரத்திலே பிறை நிலாவை வணங்குவதும், கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களிலே மெழுகுவற்றி ஏற்றுதலும், இந்துக்கள் கோவிலிலே கற்பூரம் ஏற்றுதலும் விளக்கு ஏற்றுதலுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்கிறது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் சபரிமலை மகரஜோதி தரிசனமும் இறைவனை ஒளி வடிவமாக காணக்கூடிய ஒரு முக்கிய விழாக்களாக இருக்கிறது. ஆன்மீகத்திலே ஒளி வழிபாடு என்பது பகுத்தறிவாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை. அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை தான் வள்ளலார் அவர்கள் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒளி வழிபாடு என்பது விக்கிரகத்திற்கு சிலை வழிபாடிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. சிலை வழிபாடு என்று வரும்பொழுது அங்கே சாதிய வேற்றுமைகள் உருவாகுமே. தம்பி நீங்க சொல்றீங்க, சிலை வழிபாடுன்னு வரப்போ சாதிய வேற்றுமைகள் உருவாகுமே என்பது எளிதிலே தள்ள முடியாத ஒரு உண்மை. ஆனால் அதைவிட பன்மடங்கு உயர்ந்த பன்மடங்கு நெறியை பொருத்திய இறைவனை சென்றடக்கூடிய ஒரு வழியை சொன்னது வள்ளலார். வள்ளலாருடைய பாதை எப்படி தெரியுமா இருந்துச்சு? இறைவனால் படைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, இறைவனால் வருவிக்க உற்றவர் மட்டுமல்ல, இறைவன் இதோ என்கின்ற ஒரு சரியான பாதையை காண்பித்தவர் தான் வள்ளலார் அவர்கள். அதனாலதான் இப்படி சொன்னாங்க, கல்லுக்குள்ளும் செம்புக்குள்ளும் காண முடியா கடவுள் தன்னை கருணைக்குள்ளே காண முடியும் என்று சொன்னாரே வள்ளலார் அவர். வள்ளலாரை நம்ம மிக சரியா புரிஞ்சுக்கணும்னா அவருடைய உரைநடை நூலை கண்டிப்பா வாசிக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மனுமுறை கண்ட வாசகம் என்ற உரைநடை நூல் இருக்கு. என்னுடைய நண்பரும் சொன்னாங்க, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனும் பாவ செயல்கள் பலவற்றை குறிப்பிட்டு சொல்கிறேன். அதுல மனுமுறை கண்ட வாசகத்தில் திருவாரூரில் இருக்கக்கூடிய மனுநிதி சோழருடைய வரலாற்றை எடுத்து சொல்வார். ஒரு மனுவினுடைய அந்த அரசனுடைய படக்கூடிய வேதனை மட்டும் அந்த உரைநடை நூல் எடுத்து சொல்லி இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு உயிர் படக்கூடிய வேதனையை, அந்த உயிர் படக்கூடிய துடிப்பை எடுத்து சொல்லி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இளவரசன் வீதி விடங்கன் சிவபெருமானை தரிசிக்கிறதற்காக அந்த தேர்ல சென்று கொண்டிருக்கிறார். எதிர்பாராத விதமாக ஒரு கன்று அந்த தேர் சக்கரத்திலே இடறி விழுந்து இறந்து போகிறது. அதற்காக நீதி வழங்கப்படுகிறது. இது கதை. வள்ளலார் அவர்கள் மனுமுறை கண்ட வாசகத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்பது என்ன? அந்த இடறி விழுந்த பசு கீழே கிடக்கிறது. எங்கிருந்தோ ஓடி வந்து அந்த தாய் பசுவானது ஓடி வந்து நிற்கிறது. ஒரு சூறை காட்டிலே சிக்குண்ட ஒரு துரும்பை போல சுழன்று சுழன்று ஓடி வந்து நிற்கிறது. உடல் சிதைந்தும் குடல் சரிந்தும் தன்னுடைய குட்டி அந்த இடத்திலே கிடக்கிறது. அதை பார்த்துவிட்டு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று அதனுடைய உடம்பை முகர்ந்து முகர்ந்து பார்க்கிறது. அதனுடைய நம்முடைய பாசமும் தாய் பாசமும் ஒன்றுதானே, உடலில் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று முகர்ந்து முகர்ந்து பார்க்கிறது. இது என்ன தீவினையோ, இது என்ன விபரீதமோ, இப்படி நடந்து விட்டதே என்று கோப கனலிலே அந்த பசு நிற்கிறது. இளவரசன் வீதிவிடங்கன் கருணை இல்லாமல் இப்படி செய்த அந்த இளவரசன் எனக்கு கிடைத்தால் என்னுடைய இரண்டு கொம்புகளுக்கும் அவனை இரையாக்கி விடுவேன் என்ற மிகப்பெரிய ஒரு கோப கனலிலும் ஒரு வருத்தத்திலும் அந்த பசு என்பது நிற்கிறது. அதற்காக நீதி வழங்கப்படுகிறது. அனைத்து உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் நீதியை சொன்ன ஒரு இடம் மனுமுறை கண்ட வாசகம். ஆனால் ஒரு உயிர் படக்கூடிய வேதனையும் ஒரு உயிர் படக்கூடிய துடிப்பையும் மனிதனுக்கும் ஒன்று, அனைத்து உயிர்களுக்கும் ஒன்று என்கிற சமத்துவமான பாதையை எடுத்து சொல்வதற்காகத்தான் மனுமுறை கண்ட வாசகத்திலே அந்த சிந்தனை என்பது ஜீவகாரணிய ஒழுக்கம் என்பது கை வாளாக அவருக்கு பயன்பட்டது. மனுமுறை கண்ட வாசகத்திலே எடுத்து எம்பி இருக்கிறார். நிச்சயமாக ஒவ்வொருவரும் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை கட்டாயமாக வாசிக்க வேண்டும். அவருடைய கற்கண்ட சொறியும் அந்த தமிழும் அந்த சிந்தனையும் ஜீவகாரணிய ஒழுக்கமும் அந்த மனுமுறை கண்ட வாசகத்திலே கவிதை நூலிலே நடையாடும் மொழியாடும். அப்படிப்பட்ட சிந்தனையை மனுமுறை கண்ட வாசகத்திலே வள்ளலார் அவர்கள் சொல்லியிருப்பார். நான் வள்ளலார இப்படி பார்க்கலாம் நினைக்கிறேன். அனைத்து உயிர்களுக்குமான ஒரு சமமான நீதியை சொன்னவர் தானே, மனிதர்களுக்கு மட்டும் ஒரு சமத்துவ நீதியை பேசியவரா வள்ளலார் என்று சொன்னால் இல்லை. அனைத்து உயிர்களுக்குமான ஒரு நீதியை சொன்னவர் தான் வள்ளலார்.
அதனால் தான் நான் வள்ளலாரை இந்த கோணத்திலிருந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். வாயில்லா ஜீவருக்காய் வழக்காட வந்துரித்த ஒரு வழக்கறிஞர் தான் வள்ளலார். அவர் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு வாயில்லா ஜீவருக்காய் வழக்காட வந்துரித்த ஒரு வழக்கறிஞர். அந்த உயிர்களுக்கும் பாசம் இருக்குது, நேர்க்கு நேசம் என்பது இருக்கு. நமக்கு எப்படி உயிருங்கிறது இருக்குதோ அதே போலதான் அனைத்து உயிர்களும் சமம் என்கின்ற ஒரு வழக்காட வந்துரித்த ஒரு வழக்கறிஞர் தான் வள்ளலார் அவர்கள். அனைத்து உயிர்களுமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய உரிமை பெற்றவை தானே. அனைத்து உயிர்களும் இந்த பூமியிலே வாழக்கூடிய உரிமை பெற்றவை. அனைத்து உயிர்களுமே வழியை உணரக்கூடியவை. உயிர் பிரியும் வேளையில் ஏற்படும் மரண பயமும் மரண தவிப்பும் எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிந்து ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று சொல்கிறது திருக்குறள். தன்னுடைய உடலை வளர்ப்பதற்காக இன்னொரு உயிரை உணவாக எடுத்துக்கொள்வோருக்கு எப்படி இறைவனுடைய அருள் கிடைக்கும் சற்றே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் வர்றப்ப சில செய்திகள் பார்த்தேன், கும்பகோணத்திலே எழுதியிருந்துச்சு, ஒரு தகவல் பகலில் இப்படி எழுதியிருந்தாங்க. உயிர்கோழியின் விலை குறைவு, உரித்த கோழியின் விலை அதிகம். நான் யோசித்தேன், அப்போ உயிரினுடைய விலை இல்லை, சிரிக்கக்கூடிய விஷயமா எனக்கு தெரியல. உயிர்கோழியின் விலை குறைவு, உரித்த கோழியின் விலை அதிகம் என்றால் ஓர் நொடியில் ஓர் ஆயிரம் மரண வலிகளை தரக்கூடிய, மரண வேதனையை தரக்கூடிய அந்த உயிரினுடைய விலை சற்றே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சிறிய கூண்டிலே 10-15 பேரை நபர்களை அடைத்து வைத்தால் நம் கால் கைகள் நீட்ட முடியாமல் எப்படி அவதிப்படுவோமோ அதே போலத்தான் எல்லா உயிர்களும் கிடக்கிறது. ஒரு விபத்திலே சிக்கி, ஒரு தீ விபத்திலே சிக்கிய ஒரு மனித உடல் எப்படி கருகி கிடக்குமோ அப்படித்தானே எல்லா உடல்களும் கிடக்கின்றன. நாம் எந்த ஒரு உயிரையும் உருவாக்கவில்லை, பிறகு அந்த உடலிலிருந்து உயிரை எடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அனைத்து உயிர்களுக்குமே இந்த பூமியில் வாழக்கூடிய உரிமை பெற்றவை தானே. நாம் சற்றை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு உயிரினுடைய இயலாமையை நாம் இதமாய் பயன்படுத்திக் கொள்கிறோம். அம்பேத்கர் இடத்துல சொல்லுவாங்க, பலிபீடத்தில் வெட்டப்படுவது ஆடுகளைத்தானே அல்ல, ஆடுகளைத்தானே தவிர சிங்கங்களை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தன் நம்முடைய அந்த உயிரினுடைய இயலாமையை நாம் இதமாய் பயன்படுத்தி கொண்டு நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். ருசி என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையிலே பிற உயிர்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக நம்முடைய நாவை மாற்றிவிட்டோமே என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா? நம்ம டெய்லிக்கு வீட்டில் பார்ப்போம், தினமும் பார்ப்போம். அப்போ ஒரு கோழி குஞ்சானது எப்படி இறைகளை தேடி தேடி தின்று தன்னுடைய குஞ்சுகளை அடைக்காத்து, ஒரு பருந்து வந்தால் எப்படி அடைக்காத்து கொள்ளுமோ அப்படின்னு இருக்கும். ஆனால் வெகு சில நாட்களிலேயே நம்முடைய இலைகளில் உணவாக பரிமாறப்படுவது நியாயம்தானா? ஒரு உயிரற்ற காய்கறிகள் போல தோலுரித்து தொங்கப்படுவது என்பது நியாயம்தானா? அனைத்து உயிர்களுக்குமான ஒரு உலகம் தானே இது, நமக்கான உலகமாக மாற்றிவிட்டோம். அனைத்து உயிர்களுக்குமான உரிமையை பேசியவர் தான் வள்ளலார் அவர்கள். அனைத்து உயிர்களுக்குமான ஜீவகாருண்யத்தை பேசியது தான் சன்மார்க்கம். அதனால்தான் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தடை வித்திட வரும். இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்று இணைந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் என்று பாடுகிறார். சன்மார்க்கம் என்பது மாற்று மதங்களையோ மாற்று சமயங்களையோ மாற்றுவதற்காக வந்த மதங்கள் அல்ல. மதம் மாறும் மனிதா சற்றே உன் மனம் மாறினாயா? மதம் மாறும் மனிதா சற்றே உன் மனம் மாறினாயா? அந்த சமயங்களிலே இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை பேசியதுதான் சன்மார்க்கம். அத்துணை சமயங்களையும் அத்துணை மதங்களிலும் இருக்கக்கூடிய நல் விடயங்களை எல்லாம் எடுத்து பிழிந்து வடித்து சரப்பட்ட ஒரு அனுபவ சாறு தான் திரு அருட்பா. அந்த திரு அருட்பாவை நாம் சற்றே வாசிக்க வேண்டும். அப்பொழுது வள்ளலாரை நிச்சயம் நாம் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த பாடல் தெரிந்திருக்கும், மண்ணிலே வளையும் தூண்டிலும் கண்ட காலத்திலும் பயந்தேன். வள்ளலார் கண் முன்னாடி தூண்டிலும் வளையும் எடுத்துட்டு போறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த தூண்டில் வலையில மீன் இருந்துச்சுன்னா அச்சு சோர்ந்து மீன் துடிக்குதே அப்படின்னு யோசிப்போம். ஆனா வள்ளலார் அவர்கள் அந்த தூண்டிலையும் அந்த வலையையும் பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க. என்ன காரணம்? இன்னும் எத்தனை உயிர்கள் அந்த மீன் வலையிலே சிக்குண்டு தவிக்கப் போகிறதோ, எத்தனை உயிர்கள் அதற்கு பலியாகி கிடக்கப் போகிறதோ, எத்தனை உயிர்கள் உணவாக மாறப்போகிறதோ என்று நாம் யோசிக்க வேண்டும். உயிர்கள் நமக்கு உணவா?
உயிர்கள் நமக்கு எந்த சூழலிலும் உணவா? சற்றே நாம் யோசிக்க வேண்டும். யமன் என்றால் பயப்படுகிறோம். யமன் என்றால் பயப்படுவீர், ஆனால் யமனாய் உயிரை உண்கின்ற சாதுவா மாடு கோழிகளை சாமியின் பெயரால் இருக்கின்ற கோயிலை கொலைக்களமாக்காதீர். கொடுமை இதைவிட வேறு உண்டோ? புலால் தின்னும் பெரும்பாவம் சிறு புண்ணியம் செய்தால் தீர்ந்திடுமோ? புலால் தின்னும் பெரும்பாவம் சிறு புண்ணியம் செய்தால் தீர்ந்திடுமோ? வாரம் ஒரு நாள் விரதம் இருப்பீர், அதில் மாமிசம் விளக்கி உண்டிடுவீர் என்று சொல்கிறார் வள்ளலார் அவர்கள். இந்த உலகத்தை கடப்பதற்கு அந்த இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாதனம், ஒரு படகு தான் இந்த மனித உடல். பாவத்தையும் புண்ணியத்தையும் மிகச் சரியாக அந்த இறைவன் நமக்கு போட்டுவிட்ட ஆடைதான் இந்த உடல். பாவம் புண்ணியங்கள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பாவங்கள் செய்வதை விட்டுவிடுவோம். இறுதியிலே புண்ணியம் செய்ததற்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி வள்ளலாரை, வள்ளலார் வகுத்த அந்த சன்மார்க்கத்தை நிச்சயம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய புள்ளி அவர் இயற்றிய நூல்களில் இருக்கிறது, அவருடைய சிந்தனைகளில் இருக்கிறது, அவர் எழுதிய உரைநடையில் இருக்கிறது என்று சொல்லி இது எனக்கு இரண்டாவது சன்மார்க்க மேடை என்று நினைக்கிறேன். கல்லூரியில் என்னுடைய பேச்சு வாழ்க்கை முடிவடையும் புள்ளி என்று நினைத்து வள்ளலாருடைய பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள நினைத்து வந்தவன் நான். ஆனால் அந்த புள்ளியே தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இரண்டாவது சன்மார்க்கமேடு. எனக்கு முன்பாக பேசிய எனது அருமை நண்பர் வாசுதேவன் மிக அருமையாக பேசினார். அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளைஞனுக்கும் இந்த சிறு பிள்ளைக்கும் இப்படி ஒரு சன்மார்க்க மேடையிலே வாய்ப்பு கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. வடலூரிலே பேச வேண்டும் என்று எனக்கு 6 ஆண்டுகளாக ஆசை. 200வது பெருவிழாவில் தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. சன்மார்க்க மேடையிலே இந்த சிறுவனுக்கும் வாய்ப்பை தந்து வள்ளலாரை, வள்ளலார் அருற்றிய அந்த இயற்றிய நூல்களையும் அவருடைய சன்மார்க்கத்தையும் அருள் நிறைந்த இந்த சபையிலே பேசுவதற்கு வாய்ப்பை தந்த ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று சொல்லி இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கதையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன், எனினும் என் தமிழை என் உயிர் என்பேன் என்று சொல்லி வள்ளலார் வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க, வாழ்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் திருவாரூர் தமிழ் தினேஷ் பாபு. நன்றி, வணக்கங்கள் ஐயா. நன்றிகள் ஐயா.